அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் ஆனி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை வளர்விரை 29/6/2023 ஏகாதசி திதி நாளை பின்னிரவு 2:42 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சமனோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் மாலை 4:30 வரை, அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம் அமிர்தயோகம் மாலை 4:30 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, 11:00 to நண்பகல் 12:00 வரை, மாலை 4:00 to 6:30 வரை மற்றும் இரவு 8:00 to 9:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், கடகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், துலாத்தில் சந்திரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மேஷத்தில் குரு பகவானுடன் ராகு. இன்று என்ன செய்யலாம்? தங்கம் மற்றும் வைர நகைகள் வாங்க, வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க, திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்ல, திருமணம் சீமந்தம் உபநயனம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, முயற்சி என்பது வாழ்ந்து வளர்ந்து தேயும் நிலவை போல அல்ல. விடாமல் முயற்சி செய்து கொண்டிருப்பதே முயற்சியாகும், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பதே முயற்சியாகும். ஆமாங்க, மற்றவங்க விட்டதையெல்லாம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. சிலர்லாம் முதல் 3 நாள் பார்த்திங்கன்னா அப்படியே பரபரப்பாக சுறுசுறுப்பாக அப்படியே எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை பார்ப்பாங்க, அப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தினந்தோறும் நேரம் ஒதுக்கி ஒதுக்கி புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசியை சந்திரன் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. முகத்தில் சின்னதாக ஒரு ஒளி தெரிய ஆரம்பிக்கும், ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும், நம்மால் எல்லாம் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். புது முயற்சிகள் எல்லாத்திலையுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள், ஏதாவது அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தாலும் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களோட சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. உத்தியோக வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக அந்த ராசிக்கள் மோதிரம் வச்சு ஒரு மோதிரம் போடணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க, அதற்கான வாய்ப்பும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நிலையற்ற விஷயங்களை தியாகம் செய்வதும்
தன்னுள் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை வெளிப்படுத்த செய்வதும் தான் உண்மையான கல்வியாகும். ஆமாங்க, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதை உணர்ந்து கொண்டு இருக்கீங்க. படிப்பு மட்டும் நமக்கு வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது, பண்பாடு கலாச்சாரங்களையும் நாம் கற்றுக்கணும். நமக்குன்னு உள்ள நம்ம மொழி, நம்ம தாய்மொழி, நம்ம தாய்நாட்டுக்குரிய சில விஷயங்களை எல்லாம் நாம் எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதில்ல தெளிவாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. படிப்புங்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லித்தரக்கூடியதாக இருக்கணுங்கிற எதிர்பார்ப்போடு வாழக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக நீங்களும் நிறைய ஜாதகம் ஜோசியத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பொருத்தம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஜாதகம் ஜோசியம் பொருந்தி வருது அப்படின்னு பார்த்தாலும் கூட ஆனால் அவங்கள்டேருந்து சரியான பதில் வர மாட்டேங்குது. பெண் வீட்டார்ட்டேருந்து பதில் வரல, வரன் வீட்டார்ட்டேருந்து பதில் வரல அப்படின்னு ரொம்ப நீங்கள் வந்து கொஞ்சம் ஏக்கமாகவும் ஒரு மாதிரி மனசுமயமாக இருந்தீங்க. அதெல்லாம் இன்றைக்கி வந்து விலக ஆரம்பிக்கும். நல்ல வரன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அமையுங்க. பேச்சுவார்த்தை இன்றைக்கி சுமூகமாக இருக்கும். அதே மாதிரி பெண் பார்க்க இல்லைனா வரன் பார்க்க இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபார விஷயங்களும் பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசி புது பங்குதாரர்களை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களும் இன்றைக்கி தேடி வருவாங்கங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. நெருங்கிய நண்பர் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மூத்த அதிகாரிகளோடு நெருங்கி பேசி சில முக்கியமான முடிவுகள், சில சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணப்புழக்கமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:30 வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் மாலை 4:30 பிறகு செய்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் சந்திப்புகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தீய மனம் கொண்ட மனிதர்களே பிறரிடத்தில் குற்றம் காணும் போக்கினை கொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட பழகும்போதெல்லாம் அவங்கக்கிட்ட எந்த விஷயம் நல்ல விஷயம் இருக்குது, எந்த குணம் நல்ல குணமாக இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடித்து மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லி பாராட்டக்கூடிய பெருந்தன்மையாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. குறையில்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. குறை கண்டுபிடிக்கணும்னு உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோம்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் 10 குறையை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எல்லார்ட்டையும் குறை இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் கூடுதலாக நல்ல குணங்களும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால புது முயற்சிகள் இன்றைக்கு பலிதமாகும். குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க. வியாபாரத்தை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வழிவகையெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ எங்கே போனாலும் கொஞ்சம் எல்லாரும் நமக்கு உதவி செய்கிறாங்க, உடனடியாக சில வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கையில் கிடைக்க ஆரம்பிக்குங்க. புது வேலைக்கு கூட நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கீங்க. இன்றைக்கும் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து மெயில் அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல பதில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவானுடன் ராகு உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூடுதலாக லாபம் உண்டு. மூத்த சகோதர வகையிலையும் சின்ன சின்ன உதவிகள், அதாவது அண்ணன் அக்கா மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வரன் தேடின்னு இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும்
நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 4:30 அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஒருவர் இறைவனிடத்தில் உண்மையான பக்தி கொண்டால் ஒழுக்கமும் தூய்மையும் தாமாக வந்து சேரும். அதற்கென்று சிறப்பான பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பீங்க. அதனால தான் தினந்தோறும் பிரார்த்தனைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. கோவிலுக்கு போகிறது, அதே மாதிரி சில ஸ்லோகங்கள்லாம் சொல்கிறது, அதில் எப்பயுமே விருப்பத்தோடு இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. தனி மனித வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள், எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்க ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்திருக்கிறாரு, கேந்திரம் பெற்று உட்கார்ந்திருக்கிறாரு, குரு பகவானின் பார்வையை பெற்று உட்கார்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடங்களாகி நின்று போன பல காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கும் நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு மாறலான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க, மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆணி ஆடி மாதம் முடிஞ்சோடனே ஆவணியில் மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் பழைய சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. நண்பர்கள் வீட்டு கல்யாணம் காதுகுத்து விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைய தினம் எல்லாரையும் சமாளித்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகள்ட்டையும் நல்ல பேர் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார பழைய சம்பவங்களை பேசின்னு இருக்காமல் அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை பற்றி யோசிச்சிங்கன்னா சண்டை சச்சரவை குறைச்சிக்கலாங்க. இல்லைன்னா அஷ்டமத்து சனி சும்மா இருக்க மாட்டார், எதையாவது கிளறி விட்டு வேடிக்கை பார்ப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க அருமையாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:30 வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கு பிறகு எல்லாமே நல்லதாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பயிற்சியும் தேவை, தீவிர வைராக்கியமும் தேவை, இல்லையென்றால் முன்னேற்றம் என்பது ஏற்படாது. ஆமாங்க, எப்பயுமே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, முயற்சி செய்து கொண்டே இருக்கணுங்க. அதே நேரம் மனசுக்குள்ளார வைராக்கியம் இருக்கு இல்லைங்களா, அது உங்ககிட்ட தாங்க அதிகமாக இருக்குது. ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவை வந்து மாற்றிக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் எடுத்த முடிவில் நிலையாக நிற்கக்கூடியவன் நீங்கள் தான். சொன்ன சொல்ல காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை காப்பாற்றி காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அருமையாக இருக்குது. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பிரபலங்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. குடும்பத்திலேயும் ஒரு கலகலப்பான சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே நீங்கள் பெண் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது. ஜாதகமெல்லாம் பொருந்தி அவங்களும் பொருந்திடுச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சூரியன் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதலான லாபம்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பங்குதாரர்களை சேர்க்கறதா இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் சலசலப்புகள் எல்லாமே விலகி சந்தோஷமான செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் மாலை 4:30 அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, சுருங்கச் சொல்வதே பேச்சு திறனின் உயிர் நாடி. ஆமாங்க, எந்த இடத்துல விரிவாக பேசணும், எங்கே ரொம்ப சுருக்கமாக பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கணும், பஞ்ச் டயலாக்லாம் எங்கே விடணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பதனமாக எப்பொழுதும் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. மற்றவங்க வந்து 3 பேசுகிறத விட நீங்கள் 3 பேசினாலே அதிலேயே ரத்தின சுருக்கமாக தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு புரியும்படி தெளிவாக பதிய வைக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தனஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் பண வரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எதிர்பார்த்திருந்ததெல்லாம் சீக்கிரமாக நடக்குங்க. குடும்பத்திலிருந்து வந்த சின்ன சின்ன சலசலப்புகள் அதெல்லாம் சரியாகி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளும் இன்றைக்கி புரிஞ்சு நடந்துப்பாங்க. அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இன்றைக்கி அமையுதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு கௌரவம் ஒரு படி உயரும். புதுசாக ஏதாவது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வருஷக்கணக்கில் தீராத பல வழக்குகள் சிக்கல்கள் அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். அப்பாடா இப்போவாது நிம்மதியாக இருக்கலாம், இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மறைமுக தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. செவ்வாயும் சுக்கரனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்டலாமா, பேங்க் லோனு பிளான் அப்ரூவல் அது மாதிரி முயற்சி செய்யலாமான்னு யோசிச்சுட்டுருக்கீங்க. அந்த முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாகும். நண்பர் வீட்டு கல்யாணத்திலையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்தே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 4:30 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எந்த செயலும் பற்றில்லாமல் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்யப்பட வேண்டும். ஆமாங்க, ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த வேலை நல்லா முடியணும், எல்லாம் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய திருப்பாத கமலங்களை வேண்டி எங்கும் எப்போதும் எதுவாக இருந்தாலும் இறைவனிடமே எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற அளவுக்கு அறிவாற்றல் நிறைந்தவர்களும் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினமும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாரு. சுவாதி நட்சத்திரத்தில் மாலை 4:30 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாலை 4:30 எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. சின்ன சின்ன வேலை சுமைகள் உங்களுக்கு இருக்கும். சாப்பாட்டு விஷயத்திலையும் உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது பழசெல்லாம் எடுத்து கட்டி பேசினாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. ஆனது ஆயிடுச்சு, ஆக வேண்டியதை பார்ப்போமே அப்படின்னு மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க
பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்குங்க. பிள்ளைகளுக்கு எல்லா விஷயமே உங்களை விட அதிகமாக தெரியும். அப்படி இருக்கிறதுனால அவங்கள்ட்ட ஏதோ உட்கார வச்சு புதுசாக ஏதாவது சொல்லித்தர்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க, அது அவ்வளோ தூரம் சரியாக வராதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், பரவாயில்ல நம்மால் எல்லாம் முடியுதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தவறுக்கு நாம் கொடுக்கும் பெயர்தான் அனுபவம். ஆமாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க அவர் ரொம்ப அனுபவசாலி, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அவர்கிட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்டுக்கோ, அவர் சொன்னால் சரியாக இருக்கும், ஏன்னா அவரெல்லாம் வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவப்பட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறதெல்லாம் உங்களை தாங்க. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அடிபட்டு தான் வந்திருக்கீங்க, நிறைய அவமானங்களையும் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியுதுங்க. அதனால் வீட்டு நடப்பு, நாட்டு நடப்பு, வெளிநடப்பு எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சூசகமாக சூட்சமமாக பேசி சில காரியங்களை இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்களும் கொஞ்சம் தேடி வருவாங்க, ஆறுதலாக பேசுவாங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு போறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு H&B விசா கிடைக்கிறதோ அல்லது வேலை கிடைக்கிறதோ அது மாதிரி நல்ல செய்திகளையும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால குடும்பத்தில் சின்னதாக ஒரு பரபரப்பு இருக்கும், சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் தேடின் இருக்கீங்க. நல்ல பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பங்குதாரர்களோட இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல், ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். மேலதிகாரி மட்டுமில்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்கங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 வரைக்கும் அருமையாக இருக்குது, அதுக்கு பிறகு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 வரைக்கும் அலைச்சல், வேலை சுமை, கொஞ்சம் பண இழப்பெல்லாம் இருக்கும், கவனமாக இருங்க. மாலை 4:30 பிறகு அருமையாக இருக்குது. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க சாதிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அறிவு மௌனத்தை கற்றுத்தரும், அன்பு பேச கற்றுத்தரும். ரொம்ப படித்தவங்களெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், அதிகமாக அலட்டிக்காமல் அமைதியாகவே இருந்துருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து யார்கிட்டையாவது பேசணும்னு நமக்கு தோணும் இல்லைங்களா, அவங்க நம்மக்கிட்ட அன்பு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அன்பானவர்கள்ட்ட தாங்க நாம் போய் பேசணும்னு நினைப்போம். நம்மளை பார்த்த உடனேயே ஒதுங்கி போகிறவங்கள்ட்ட நாம் போய் நினைக்க முடியுமா? இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அறிவாற்றலில் சிறந்து விளங்குவீங்க. அதே மாதிரி அன்பாலையும் எப்பொழுதும் நீங்கள் அடுத்தவங்களை கவர்ந்து இழுப்பீங்க. அறிவும் அன்பும் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்திருக்கிறாரு, கூட கேதுவும் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அதனால் திடீர் பண வரவு எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக பேசின்னு அந்த தொழில் விவகாரம் அதெல்லாம் கொஞ்சம் கூடி வரும். அதாவது பிஸ்னஸ் மேட்டராக சிலதெல்லாம் பேசின்னு புதுசாக கான்ட்ராக்டில் ஏதாவது கையெழுத்து போடுறது, புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது,
அல்லது வேலையாட்கள் புது ஆட்களை வேலையில் உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும், நல்ல விதத்தில் நடக்கும். தேங்கி கிடக்கிற சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீரும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில், அதாவது தர்மகர்மாதிபதி யோகத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைவான சம்பளத்தில் கட்டுப்பட்டு இது வரைக்கும் கடந்தீங்க, இனிமே வந்து நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், இன்றைக்கி கூட நல்ல அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறார், அதனால் பூர்வீகத்தில் ஏதாவது இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருக்கிற இடத்துல வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க, எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாகவும் இன்னைக்கு நல்ல செய்தி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலேருந்து மாலை 4:30 வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருக்கும். மாலை 4:30 நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமுத்தம் என்ற நாள் வெற்றி செய்திகளை கொண்டு வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அன்பு உன்னிடத்தில் வளர வளர அழகும் அதிகரிக்கிறது. ஆமாம், ஆத்மாவின் அழகுதான் உண்மையான அழகாகும். ஆமாங்க, இதயத்தில் நாம் வந்து எப்பொழுதுமே அன்பை வளர்த்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அன்பும் ஒரு பரவசமும் அதிகமாகி கொண்டே போகுங்க. நீங்களும் அப்படித்தாங்க. அடிமனசுக்குள்ளார 1008 கஷ்டங்கள் இருந்தாலும் அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்கள நாம் வந்து கஷ்டப்படுத்துறத விட நம்முடைய கஷ்டத்தை நாம் வச்சுக்கிட்டு வெளியில் எப்பயுமே சிரித்து பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் புன்னகை பூத்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்திருக்கிறார், அதனால் தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்ததில் எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. 4 இடத்துல குரு பகவானும் ராகும் உட்கார்ந்திருக்கிறாரு. நேரத்தில் சாப்பிட முடியல, அலைச்சோ அலைச்சன்னு அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் பெருசாக ஒரு வேலை நடந்த மாதிரி தெரியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. 7:30 பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சாப்பிடும்போது ரொம்ப அதிகமாக பேசிக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக பேசுறது நல்லதுங்க. சில நேரங்களில் கொஞ்சம் மூச்சு திணறல் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறது கொஞ்சம் நிதானமாக எந்த வேலையும் செய்ய பாருங்க. அதே மாதிரி 7:30 நடக்கிறதுனால அடுத்தவங்க உங்களை பற்றி ஏதேதோ பேசிப்பாங்க, சம்பந்தமில்லாத விஷயத்திலெல்லாம் சம்பந்தப்படுத்தி பலவிதமாக பேசுவாங்க. அதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சி பார்த்து சங்கடப்பட்டு கூடாது. ஏதோ பரவாயில்ல, நம்மளை பற்றி திரைக்கதை வசனம்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக விட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானம் இன்னைக்கு ரொம்ப பலமாக இருக்குது, அதனால் அலுவலகத்திலையும் இன்னைக்கு மரியாதை கூடும். அதுமாதிரி பல முக்கியமான வேலைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசுங்க, வரன் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 4:30 இருந்து அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அனைவரும் ஒன்றாக இருப்பது நல்ல விஷயமாகும், அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்படுவது முன்னேற்றமாகும், அனைவரும் ஒன்றாக இருந்து தொடர்ந்து முன்னேறுவது மிகப்பெரிய சாதனையாகும். ஆமாங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. சாதாரணமானவர்களையும் சரி சாமானியமானவர்களையும் சரி எல்லோரையும்
ஒன்றாக இணைத்து மிகப்பெரிய அளவில் சாதிச்சு காட்டக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் ஆறாம் இடத்துல. அப்படி இருக்கிறதுனால அதிரடி வெற்றிகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். அடிமனசுக்குள்ளார சின்னதாக ஒரு பதட்டம் இருக்குது, ஏன்னா ஏடரச்சனையில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்குது, என்னாகுமோன்னு தெரியலேங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் மூணாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு முன்னேறத்துக்கான சில வழிகளை கொடுப்பார். பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களால் பலனடைஞ்சவங்க மூலமாக சில உதவிகளும் இன்றைக்கி கிடைக்குங்க. அதே மாதிரி பழைய உறவினர்கள் வீட்டு கல்யாணம் காதுகுத்து விசேஷங்கள்லையும் இன்றைய தினம் நீங்கள் கலந்துப்பீங்க. கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளையுடைய வருங்காலத்துக்காக ஏதோ நம்மால் முடிஞ்ச வரைக்கும் சிறுக சிறுக ஏதாவது சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதலாக இன்றைக்கி லாபம் கிடைக்கும். சந்திரனும் இன்றைக்கி சாதகமாக இருக்கிறாரு. அதனால் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்த அதிகாரி வேற இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மாலை 4:30 வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மாலை 4:30 பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அன்பு என்பது அற்புதங்களை நிகழ்த்துவதற்குரிய ஏகப்பட்ட சக்திகளை நமக்கு உருவாக்கி தருகிறது. ஆமாங்க, நீங்களே அன்பாக ஒருத்தவங்கள்ட்ட பேசி பாருங்கள், அவங்களுக்கு திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி வரும், நாம் ஏதாவது சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஆனால் அதே நேரத்தில் ஆத்திரமாக ஒருத்தவங்கள்ட்ட பேசி பாருங்கள், அவங்க வந்து நம்மளை தவிர்க்கவே ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் இப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஆத்திரமெல்லாம் நம்ம மனசுக்குள்ளாரே இருந்துட்டு போட்டோம், அடுத்தவங்க பகையை நாம் ஏன் சம்பாரிச்சுப்பான, முடிஞ்ச வரைக்கும் அன்பாக எல்லார்ட்டையும் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு. அன்பாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க, அன்புக்கு அடிமையாக கூடியவர்களும் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினமும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. இன்னையோட சந்திராஷ்டமம் முடியுது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய புதுமுயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. ஆனால் மாலை 4:30 பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் சுக்கரன்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால புதுமுயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். கல்யாண விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களோட மனம் திறந்து சில விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுடனும் சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. வியாபாரத்தில் புதுசாக முதலீடு போகிறதா இருந்தால் அது சரியாக வருமானு ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிச்சுட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் யாரையும் பகச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாலை 4:30 வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
உங்களை எல்லாரும் பெரிய மகான்னு சொல்கிறாங்க, சித்தர்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் நம்ப முடியாதுங்க. அதுக்கு நீங்கள் வந்து நான் பெரிய சித்தர் தான், பெரிய மகான் தான் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை வர்ற மாதிரி நீங்கள் ஏதாவது செய்து காட்டணும். இதோ பாருங்கள், இந்த மரம் வந்து பட்டு போய் கிடக்குது, இந்த மரத்தை வந்து உங்களால் துளிர்க்க வைக்க முடியுமா? இந்த மரம் வந்து துளிர்த்தா நீங்கள் வந்து சித்தர் அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து இவரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே இந்த மகான் வந்து யோசிக்க ஆரம்பித்தார். அதாவது மிகப்பெரிய மகான் சித்தர்கள்லாம் தன்னுடைய கையால் எதையும் செய்யாமல் இறைவனை வேண்டி, இறைவனை பிரார்த்தனை செய்து, இறைவனுடைய அருளால் அந்த காரியம் சித்தியாச்சு, அது வந்து நடந்தது அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகான் வந்து அருள்மிகு திருமலை குமாரசுவாமி, அதாவது முருகப்பெருமானை நினச்சி வேண்டி பாடுகிறார். முருகப்பெருமானே, இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த புரச மரம் இருக்கே, அந்த மரம் வந்து துளிர்க்க வேண்டும், நீதான் அதற்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடுகிறார். முருகப்பெருமான் இந்த மகானுடைய பாடலை கேட்டு அப்படியே ஓடி வந்து அருள் செய்கிறார். அப்போ வந்து என்னுடைய தந்தை வந்து உன்னுடைய பாட்டை வந்து ரொம்ப கேட்டு ரசிக்கிறாரு, அவர் குற்றால மலையில் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து நீ பாடினா அவரால் இந்த மரம் வந்து துளிர்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். உடனே நம்முடைய மகான் சித்தர் வந்து கிளம்புறார், குற்றால மலைக்கு வந்து செல்கிறார். அந்த குற்றாலத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் சித்திர சபையிலே அமர்ந்து அந்த சிவபெருமானை நினைத்து அழகாக பாடுகிறார். அந்த பாடல்லாம் வந்து சித்திர சபாபதி மாலை அப்படின்னு இன்றைக்கும் அந்த பாடல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே கதையே கிடையாது. உடனே சிவபெருமான் வந்து நேரடியாக பிரசன்னமாகி உன்னுடைய எண்ணப்படியே அந்த பட்டுப்போன புரச மரம் துளிர்த்து குலுங்கி பொங்கி வழியட்டும் அப்படின்னு சொல்லி அருள்பாலிக்கிறார். உடனே வந்து இங்கே ஊருக்கு வந்து அந்த பட்டுப்போன புரச மரத்தை பார்க்கிறார். அப்படியே அழகாக தளிர்த்து பூக்கள், பிஞ்சுகள், காய்கள், கனிகள்னு அந்த மரம் அப்படியே தழைஞ்சி கிடக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு இந்த சித்தரை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சித்தர் யார் அப்படின்னு கேட்குறீங்களா? வால சுப்பிரமணிய கவிராயர். அதாவது வால சுப்பிரமணிய கவிராயர்னாலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. இதெல்லாம் நடந்தது ஒரு 500 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் நடந்ததுங்க. இந்த மகான் வந்து பழனியில் சமஸ்தானங்கள்லாம் வச்சு நடத்தின தமிழ்ச்சங்க தேர்வில் முதன்மை மாணவராக வந்தார். அந்தளவுக்கு தமிழில் வந்து மிகப்பெரிய பாண்டித்யம் உடையவராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதாவது பழனியில் வந்து வித்வான் ஆக ஆக்க வேண்டும் அப்படின்னு சுவாமிகளை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆனால் அப்போ வந்து ஆங்கிலேய ஆதிக்கம்லாம் நிறையா இருந்தது. அப்படி இருக்கிறதுனால அந்த மடத்தை சார்ந்தவங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவலைப்படுறாங்க. அப்போ வந்து இந்த மகான் வந்து மடத்திலேயே தங்கி பலவிதமான தவங்கள், யோகங்கள் அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நினச்சதை நினச்ச மாதிரி நடத்தக்கூடிய சக்தி இந்த மகானுக்கு எப்பொழுதுமே உண்டுங்க. அதனால தான் வால சுப்பிரமணிய கவிராயர் அப்படின்னாலே அவரை தேடி ஓடி வந்து வணங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கக்கூடியவர்கள்லாம் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. தமிழில் வந்து மிகப்பெரிய அருளாற்றல் நிரம்பிய இந்த மகான் வந்து நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. எல்லாமல்ல இறைவனை நினைத்து, சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நினைத்து நிறைய பாடல்கள் எல்லாமே பாடியிருக்கிறாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையநல்லூர் இருக்கு இல்லைங்களா, அந்த கடையநல்லூரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் அந்த பகுதியில் ஸ்ரீ கற்பக சுந்தர விநாயகர் கோவில் இருக்குது. அந்த ஸ்ரீ கற்பக சுந்தர விநாயகர் கோவிலுக்கு வடபுறம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஜீவசமாதி இருக்குதுங்க. அதாவது இந்த மகான் அந்த புரச மரத்தினுடைய தென்புறத்திலேயே அமர்ந்து தவம் செய்து மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே இந்த மகான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இவருடைய ஜீவசமாதிக்கு போய் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா எல்லாமே நடக்கும், கர்ம வினைகள் நீங்கும், அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலகங்கள் விலகும், பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேர்றது, விழுந்து போன வியாபாரம் மறுபடியும் துளிர்த்து வந்து லாபம் கொடுக்கறது, இப்படி எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க. அப்படி இருக்கிறதுனால வால சுப்பிரமணிய கவிராயரை சென்று வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள் தவசிகள் மகரிஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.